40 மாவட்டங்களுக்கு நிறைவேற்ற தலைமையமான அண்ணா அறிவாலய கலைஞர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் உள்ளிட்ட அந்த 16 மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக குறிப்பாக அமைச்சர்களாகவும் ஏற்கனவே மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடியவர்கள் தொகுதியிலெல்லாம் போட்டி வேட்பாளர்கள் களமிறங்காத ஒரு சூழல் காணப்பட்டதாக 40 மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கு ஒரு 10 மேற்பட்ட மாவட்டங்களில் மட்டுமே ஒரே பொறுப்பிற்கு 2 பேர் 3 பேர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டது. இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த வேட்புமனு தாக்கலில் ஏற்கனவே புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கு வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். காலையில் திமுகவை பொறுத்தவரையிலே நேரடியாக நியமனம் செய்யப்பட்டார் அவர் மாவட்ட பொறுப்பாளர் என்றும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டார் அவர் மாவட்ட செயலாளர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். எனவே ஏற்கனவே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி நேரடியாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது அங்கு கரந்தாங்கி மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் மெய்யநாதன் ஆதரவாளர்கள் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கு அவர் சார்பாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த மாவட்ட செயலாளர் அவைத்தலைவர் பொறுப்புகளை பொறுத்தவரை நேரடியாக அவர்களே வந்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும், அல்லது அவர்கள் சார்பாக வந்தால் அந்த போட்டியிடுபவர்களுடைய கையெழுத்து பெற்று வந்து அவர்கள் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். அமைச்சராக இருக்கக்கூடிய அறுபதுக்கு எதிராக அமைச்சராக இருக்கக்கூடிய மெய்யநாதனும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் மெய்யநாதனுடைய ஆதரவாளர்களும் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த மனுக்கள் எல்லாம் வேட்புமனு பரிசீலனையின் போது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்தாலும் ரகுபதிக்கு பதிலாக தங்களது ஆதரவாளரான அமைச்சர் மெய்யநாதன் இங்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பத்தையும் பலரும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிறில் தேவா.